அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உடல் படைத்து உயிர் கொடுத்து செயல் உதிக்கும் திறம் அமைத்து நமது வினைகளின் மூலவனாயிருப்பவனே, எங்கும் நிறைந்தவனே, எல்லாம் அறிந்தவனே, அனைத்தையும் கடந்தவனே, எவரையும் பெறாதவனே, எவராலும் பெறப்படாதவனே, ஏகனே யா அல்லாஹ், உன் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறோம். வருகை தந்திருக்கிற அருமை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எங்களது அன்பினையும் உயர்கள் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு பொது நிகழ்ச்சி அன்று, ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியும் அன்று. அண்ணன் ஏவிஎம் அவர்களை, அவர்களுடைய அன்பை, அவர்களுடைய நட்பை, அவர்களுடைய நேசத்தை வாசித்தவர்கள் அல்ல, சுவாசித்தவர்கள் மட்டுமே அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறு நிகழ்ச்சி தான் இது. இது பொதுக்கூட்ட நிகழ்ச்சி என்று சொன்னால் ஆயிரக்கணக்கானோர் இங்கே கூடியிருப்பார். இந்த நிகழ்விலே ஒன்றே ஒன்றினை மட்டுமே நினைவுபடுத்தி எமது உரையை நிறைவு செய்ய விழைகிறோம். நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான், ஒருவருடைய மரணத்திற்கு பின் அவரை தொடர்ந்து செல்வது எது? அவருடைய சொத்துக்கள் அல்ல, மாட மாளிகைகள் அல்ல, கூட கோபுரங்கள் அல்ல, கொட்டி வைத்திருக்கிற வணிக செல்வங்கள் அல்ல. நமக்கு தெரியும், ஒருவருடைய மறைவுக்கு பின்னும் அவருக்கு நன்மையை கூட்டிக் கொண்டிருப்பவை, ஒன்று அவர் பொதுவாக செய்த சதகத்து ஜாரியா என்கிற பொது நன்கொடைகள், அண்ணன் ஏவிஎம் அவர்கள் செய்த அத்தனை நன்கொடைகளையுமே பட்டியலிட முடியாது, யாராலும் முடியாது. எல்லோரும் அவரவர்கள் சொல்லுவார்களே தவிர அத்தனையையும் ஒட்டுமொத்தமாக பட்டியலிட முடியாது. காரணம், அவர் செய்த நன்கொடைகள் அவருக்கும் அவரை படைத்த ஆண்டவனுக்கும் மட்டுமே தெரியும். வலதுகை தருவது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்று எல்லோரும் வார்த்தைகளிலே சொல்லுவார்கள், ஆனால் அந்த மா மனிதரிடம் மட்டும்தான் நான் கண்ணார கண்டிருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு ஏறக்குறைய 35 ஆண்டுகள் அவரோடு கூட இருந்திருக்கிறேன், பழகியிருக்கிறேன், அவரோடு சென்றிருக்கிறேன். பல பேரை வறுமையிலே வாடுகிறவர்களை, புலவர்களை, இலக்கிய ஆர்வலர்களை எல்லாம் சந்திக்க சென்றிருக்கிறேன். பழக்கூடைகள் வருவதை பார்ப்பேன், கூடவே ஒரு கவர் கொடுப்பார், யாருக்கும் தெரியாமல் புறப்பட்டு வருகிற போது கையை பிடித்துக் கொடுப்பார். அதில் எவ்வளவு இருக்கும் என்பது அவருக்கும் அவரை படைத்த ஆண்டவனுக்கும் பெற்றவருக்கும் மட்டும்தான். இப்படி எத்தனை அவர் கட்டிய இறை இல்லங்கள் எவ்வளவு பேர் வாங்கியிருப்பார்கள் கணக்கிட முடியாது. முழுமையாக அவர் கட்டிக் கொடுத்த இறை இல்லங்கள், பள்ளிவாசல்கள், எத்தனை காலத்திற்கு அந்த பள்ளிவாசல்களில் தொழுகைகள் நடந்து கொண்டிருக்குமோ அத்தனை காலத்திற்கு அவருக்கு நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும். அது ஒரு சதக்கத்தின் ஜாரியாவாக இருந்து கொண்டிருக்கும். இரண்டாவது இல்ம், ஒரு மனிதனுடைய மறைவுக்கு பின்னால் அவனை தொடர்ந்து செல்வது இல்ம், அறிவு. கற்றல், கற்பித்தல், கல்விக்கு உதவுதல், இந்த மூன்றும் தான் நன்னறி நடப்போர் பேட வேண்டிய வழிமுறைகளாகும் என்பது எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமுத வாக்கு. கல்வி தொன்று செய்வோன் சாவதில்லை என்பது எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருவாக்கு. அவர் செய்த கல்வி தொண்டை விவரிக்க முடியுமா? கடைசி வரை கற்கிறவராகவே இருந்தார், தன்னுடைய எழுத்துக்களின் மூலம் கற்பிப்பவராக இருந்தார். கல்விக்கு உதவுவதாக சொல்ல முடியுமா? இப்படித்தான் இப்படித்தான் என்று சொல்ல முடியுமா? சில கட்டடங்களை மட்டுமே வரையறுத்து காட்டிவிட முடியுமா? இது இவர் கட்டியது, இவர் கட்டியது, இவர் கட்டியது என்று
எத்தனை பேர் தங்களுடைய கல்வியை தொடர்வதற்காக அவரிடத்திலே நின்ற போது ஏதோ தருவார் என்று வருவார்கள், முழுக்க முழுக்க அத்தனையும் கொடுத்து அனுப்புவார் தெரியுமா. ஆக அவருடைய இல்லம் அவரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது சாலிகான பிள்ளைகளுடைய துவா. சாலிகான பிள்ளைகளுடைய துவா மரணத்துக்கு பின்னால் தொடங்க நம்மை தொடர்ந்து வருது. அவர் சாலிகான பிள்ளையாக நினைக்கிறார். முதலில் அவர் சாலிகான பிள்ளையாக நினைக்கிறார். தன்னுடைய தந்தையின் பெயரால் இன்றைக்கும் ஜவால் முகமது கல்லூரியிலே நின்று கொண்டிருக்கிறதே கணினி மையம். லட்சோப லட்சம் ரூபாய் கொடுத்து அவர் கட்டிய அது அவர் தந்தையின் பால் கொண்டிருந்த பேரன்பிற்கு பெரும் பாசத்துக்கு ஒரு அடையாளம். சாலிகான பிள்ளை. அந்த சாலிகான மனிதர் பெற்ற பிள்ளைகளும் சாலிகான. என் அருமை சகோதரர்கள், காசிக் ஜாஃபர் தீனும் அருமை சகோதரர் காசிக் ஜாஃபர் தீனும் சாலிகான பிள்ளைகள். டாக்டர் சஃபீகா, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் என் அருமை சகோதரர்களே சகோதரிகளே, இது நினைவு மலர் வெளியீட்டு விழா என்று நினைக்காதீர்கள். அந்த சாலிகான பிள்ளைகளுடைய துவா நிகழ்ச்சி தான் இது. மலர் வெளியீட்டு நினைவு விழா அன்று, சாலிகான பிள்ளைகளுடைய துவா நிகழ்ச்சி தான் இங்கே நாம் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் ஏதோ இரண்டு மூன்று வார்த்தைகளை பேசிவிட்டு செல்வதற்காக நாம் கூடவில்லை. அருமை சகோதரர், அன்பு மாமனிதர், நம்முடைய ஏவிஎம் ஜாஃபர்தீன் அவர்களுக்காக மட்டுமல்ல நமக்கும் சேர்த்து இறஞ்சுவதற்காகத்தான் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஆகவே இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் இது ஓர் இபாதத்து, இது ஓர் இறை வணக்கம். அத்தகைய நிலையிலே மிக ஒரு புனிதமான நிகழ்ச்சியிலே நம் அனைவரையும் கலந்து கொள்கிற பெரும் வாய்ப்பை தந்திருக்கிறானே வல்ல அல்லாஹ், அதற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இலங்கையிலிருந்து மலேசியாவிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எண்ணி பாருங்கள் எத்தகைய அன்பு அவர்கள் வைத்திருப்பார்கள். ஆகவே என் அருமை சகோதர சகோதரிகளே, இங்கே வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நம்முடைய அன்பிற்கும் நேசத்திற்கும் உடனே அருமை சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் ஜவஹர்லால் சாஹிப் அவர்களையும், அண்ணனோடு நெருங்கி பழகிய அருமை பெரியவர் தைமாமணி எஸ் எம் உமர் சாஹிப் அவர்களையும் வரவேற்று அமைகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.